ஹாய் ரோன், வெல்கம் டு டெக்லாஸ் சேனல். ஸோ நிறைய நாளாகிடுச்சு, பரவாயில்ல, இனிமேல் போஸ்ட் பண்ணணும் தான் இந்த வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா, ஒரு நிறைய பேர் யூடியூபர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி, ஒரு நாளைக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. நான் வந்து காப்பி அடிக்கலை, பட் நான் அதை பார்த்துட்டு ஏன் தரப்புலேருந்து, அதாவது இந்த டாப் ஃபைவ் 15,000, அதாவது பார்த்தீங்கன்னா 5,000 உள்ள இருக்கிற ஒரு பெஸ்ட் 5 மொபைல்ஸ் தான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு இருக்கேன். இதுக்கு பேர் காப்பி கிடையாதுங்க, ஏன்னா காப்பினா அவங்கள்ட்டேருந்து எடுத்து இது போடுறது தான் காப்பி. ஸோ இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுவாங்க, பட் இது காப்பி கிடையாது. ஏன் தரப்புல, அதாவது நான் சர்ச் பண்ணி நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த ப்ரைஸில் இந்த மொபைல் ஒர்த்துன்னு எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதாவது 20,000 ரூபா 5,000 உள்ளே பெஸ்ட்டாக அதாவது மொபைல் சொல்கிறேன், ஏன்னா நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள்ட்ட மட்டும் சொன்னால் பார்த்தாது உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த வருஷத்தோட டாப் ஃபைவ் பெஸ்ட் மொபைல்ஸ் அண்டர் 15,000, அதாவது 5,000 ரூபாக்குள்ளார இந்த மொபைல்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ அடுத்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 உள்ளார இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாடி அந்த பெல் பட்டனை ஆளில் போட்டுருங்க, அதே சமயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி இருக்கேன் கூட வாங்க. என் பேர் பார்த்தீங்கன்னா ஃபரித். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் ஆளில் போட்டிருக்கேன். ஏன்னா அடுத்த வீடியோ 30,000 ரூபா அண்டர் 30,000 குள்ளார நல்ல மொபைல்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஏன்னா நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொல்கிறத வச்சு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பெல் பட்டன் ஆளில் போட்டிருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ரிசீவ் ஆகும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். எத்தனை மொபைல்ஸ்? ஸோ இந்த வருஷம் இல்லை, எல்லா வருஷங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய மொபைல்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுலும் மெயினாக பார்த்தீங்கன்னா சாம்சங், ரியல்மி, ரெட்மி இதெல்லாம். ரெட்மி கூட கம்மியாக தான், ஒரு வருஷத்துக்கு 3-4 மொபைல். ரியல்மி சொல்லவே வேணாம், ரியல்மியில் சி சீரீஸ் 1, நார்சோ, அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸட்ரா நிறைய எதோ விட்டுட்டு வராங்க. பட் சாம்சங் போல் எந்த மொபைலும் வராது, ஏன்னா எம் சீரீஸ்லையும் சரி ஏ சீரீஸும் சரி வரிசையை விட்டுட்டு தான் வராங்க. இதில் நிறைய பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் ஸ்னாப் ட்ராகன் 888 இல்லாட்டி 865 இந்த இது லிமிட்டடாக இருக்கும். பட் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆம்லெட் கிடையாது, எல்சிடி இந்த மாதிரி இருக்கும். இல்லாட்டி பேட்டரி பார்க்கும்போது 3,000, இல்லாட்டி நெட்ஒர்க்னு பார்த்தீங்கன்னா 5G இருக்காமல் 4G அப்படின்னு இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இதுவும் இருக்கும். கேமரா பெட்டராக இருக்கும், பட் ஸ்னாப் ட்ராகன் பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுவே நீங்கள் வந்து ஒரு 1 lakh, ஸோ நியர் 1 lakh, அதாவது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் இது, இல்லாட்டி சாம்சங் S21 Ultra இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்டு, அதாவது மொபைல்லே இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்ச அத்தனையும் கொடுத்துருக்காங்க அந்த இதில் டிவைஸில். பட் நீங்கள் கேட்குற 15,000 ரூபா 10,000 ரூபாய்லாம் பார்த்தீங்கன்னா இது உண்டு அதிகமாக கொடுத்துட்டு 10,000 ரூபாய்லாம் கம்மி பண்ணிடுவாங்க, அது சில பேர் தெரியாமல் வாங்குறாங்களா. ஸோ நீங்கள் 15,000 ரூபா, உங்கள்கிட்ட 15,000 ரூபா பட்ஜெட் இருக்குது, அதுலேயே உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு 5 மொபைல்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா நான் சொல்கிறத வச்சு நீங்கள் வாங்கலாம், இல்லாட்டி நான் சொல்கிறத வச்சு நீ சர்ச் பண்ணி வேறு ஏதாவது யூடியூப்லையோ இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து 15,000 ரூபாய்க்கு ஒர்த்தாக பெஸ்ட்டாக வாங்கணும்னா இந்த வீடியோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்லேயும் சொல்ல நாலா, அதாவது பார்த்தீங்கன்னா 5, 4, 3, ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு வரேன். 5வதா சொல்ல போது சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி மற்ற யூடியூப் சேனலில், பட் இதுதான் உண்மை. ஏன்னா 5வதா என்னதுன்னா சாம்சங் F41. ஸோ இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆனது தான். ஸோ இதோட டிஸ்பிளே பார்க்கும்போது சூப்பர் ஆம்லெட், ஏன்னா சாம்சங்னாலே சூப்பர் ஆம்லெட் தான். ஏன் இது சொல்கிறேன்னா இது ஒரு 15,000 மொபைல் தான், இது வந்து 5வதா தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இதோட ப்ராசஸர் ஒருத்தர் கிடையாது, மற்றபடி கேமரா இந்த டிசைன் அந்த டிசைன் டிஸ்பிளே எல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். பட் இது வந்து அந்த அளவுக்கு, அதாவது 15,000 ரூபா பட்ஜெட்டுக்கு இது வந்து ஒருத்தன்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க நிறைய பேர். ஸோ இது வந்து 5வதா சொல்கிறாங்க. என்னன்னா சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே தான், இது 120Hz டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட் தான். பேட்டரின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 6000 mAh. இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ இதில் கேமரான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேக்கில் 64 MP, ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா 32 MP தான். பரவாயில்ல, ஏன்னா இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா 64 MP சாம்சங்லேயே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தான் இருக்கும். ஸோ இது வந்து அவங்க கொடுத்தது தான். அதுக்கப்புறம் ப்ராசஸர்னு பார்க்கும்போது சினோஸ் 9600 லெவல் பார்த்தீங்கன்னா பழைய ப்ராசஸ் தான் கொடுத்துறாங்க. இதுவே ஸ்னாப் ட்ராகன், அதாவது ஸ்னாப் ட்ராகன் 730G இல்லாட்டி 25G சொல்லியிருந்தா கூட இது வந்து ஒரு 2வதா ஒரு மொதல் இடத்துல சொல்லியிருப்பேன். ஏன்னா இதோட ப்ராசஸர் அது வந்து ரொம்ப பழைய இதுதான், ஏன்னா 9600 லெவல் தானே கொடுத்துறாங்க. ஸோ இது வந்து ஒரு பழைய ப்ராசஸ்னால அந்த அளவுக்கு பெட்டர் கிடையாது. ஏன்னா நிறைய யூடியூப்பர் சொல்லிட்டு தான் இந்த ஒரு விஷயம். இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், அதாவது பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாக்கு இது வந்து ஒருத்தன் கேட்டிங்கன்னா இது வந்து ஒர்த்து கிடையாது. பட் 5வதா இடத்துல இருக்குது, அதாவது ஒரு சாம்சங் லவர்ஸ், ஏன்னா சாம்சங்கு தான் எனக்கு வேணும், ஏன்னா ஒரு பிராண்டடான மொபைல் அப்படின்னு விரும்பினீங்கன்னா இது ஒரு 15,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து இது எடுக்கலாம். மற்றபடி 15,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இருக்குது, 2 இருக்குது, வேறு லெவலில் பெஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ அது வாங்கினாலும் நீங்கள் வாங்க, பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு 5வதான இடத்துல தான் இருக்குது. அடுத்தது 4வதா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு மொபைல் இருக்குது, ஏன்னா ஒவ்வொரு மொபைலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ப்ரைஸ் தான் வேரியன், மற்றபடி ஒரு விஷயம் இல்லை. இது 4வதா மொபைல் பார்த்தீங்கன்னா
ரெட்மி நோட் டென். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்தது தான் ரெட்மி நோட் டென். இதோட டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆம்லெட். இதோட இது பேட்டரின் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 5000 mAh. அதுக்கப்புறம் கேமரான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது இதுதான் 64 MP. ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா 12 தான். ஸோ 12 MP கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கோட ப்ராசஸர்னு பார்க்கும்போது பழைய ப்ராசஸர் தான், ஏன்னா சொன்ன மாதிரி தான். அதான் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 678 தான் கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்போதைக்கு 720G, 765G, ஸ்னாப் ட்ராகன் 888 வரைக்கும் வந்திருக்கு. பட் இவங்க யூஸ் பண்ண சிப் செட் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 678. ஸோ பழைய சிப் செட்டாக இருந்தாலும் கேமிங்க்கு ஒர்த்து கிடையாது தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து பப்ஜியோ இல்லை ஃப்ரீ ஃபயர் கூட ஒர்த்து, அதாவது அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். பட் பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி இந்த மாதிரி விளையாடும் போது கண்டிப்பாக உங்களோட எஃபிஎஸ் ட்ராப் ஆகும், அதே சமயத்தில் உங்களால் விளையாட முடியாது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா 12000 ரூபாய்க்கு இந்த மொபைல் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்க. ஏன்னா 12000 ரூபாய்க்கு ஒரு சூப்பர் ஆண்ட்ராய்ட் டிஸ்பிளே கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெட்மிலே நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது எடுத்துக்கலாம். மற்றபடி கேமராவும் சரி வேறு எதுவும் இருந்தாலும் சரி பக்காவாக இருக்குது. பட் அதோட ப்ராசஸர் மட்டும் பார்த்தீங்கன்னா 678. ஸோ இதுதான் கொடுத்ததுனால கேமிங்க்கு ஒர்த்து கிடையாது. அடுத்ததான் அதோட ரெண்டாவது, அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபா போட்டால் போதும், அதாவது 13000 ரூபா. ஸோ நியர் 13000 கிட்ட பார்த்தீங்கன்னா போகோ M2 Pro இருக்குது. ஸோ நீங்கள் போகோ M2 Pro எடுக்கிறீங்கன்னா தரமாக எடுத்துக்கலாம். ஏன்னா டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட பேட்டரின் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 5000 mAh. அதுக்கப்புறம் மெயினாக இதோட ப்ராசஸர், ஸோ ப்ராசஸர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மையிலேயே வேற லெவல். ஏன்னா 720G பரவாயில்ல, இது ஒரு பார்த்தீங்கன்னா நார்மலான கேமிங் ஒரு சிப்செட் தான். ஸோ நீங்கள் ஒரு கேமிங் இதாவது கேமிங்க்கு வாங்குறதுனாலும் சரி நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு 13000 ரூபா. ஸோ 13000 குள்ளார உங்களுக்கு நல்ல ஒரு கேமிங் மொபைல் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா போகோ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கேமிங்காக தான், அதுவும் 720G பரவாயில்ல, நார்மலாக இருக்கும், ரொம்ப அதிகமாகவும் இருக்காது கம்மியாக இருக்காது, கரெக்டாக இருக்கும். இதோட பேட்டரின் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதே தான் 5000 mAh. அதுக்கப்புறம் 33 வால்ட் ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துறாங்க. ஸோ இதோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது 13000 ரூபா. இதோட கேமரான்னு பார்க்கும்போது 48 MP. எல்லாமே சொல்லியாச்சு, என்னத்த சொல்லணும் தான் நானும் முடிச்சுட்டு இருக்கேன். பட் இது தான் அவங்க சொன்ன அந்த ஒரு நாலாவது ஒரு மொபைல் தான். ரெண்டு மொபைல் இருக்கு, ரெண்டு மொபைல் எது பெஸ்ட்னு நீங்களே சர்ச் பண்ணி பார்த்துட்டு வீடியோவும் பார்த்துங்க. அடுத்ததா மூணாவதாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கு, ஏன்னா எல்லா வீட்டும் சொல்லுறதா தான். அதாவது என்ன, Realme 8, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Realme Narzo. ஸோ இப்போ தான் ட்ரெண்டிங் ஆனிச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா Realme Narzo 20 Pro ஆல்ரெடி வந்துச்சு. பட் 20 Pro பார்த்தீங்கன்னா இப்போ தான் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க, அதே சமயத்தில் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சொல்ல போது பார்த்தீங்கன்னா Realme Narzo 20 Pro. இதோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 5000 ரூபா. ஃபஸ்ட்டு இதோட டிஸ்பிளே, டிஸ்பிளே பார்க்கும்போது IPS LCD தான் கொடுத்துறாங்க. இதோட பேட்டரின் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 4500 mAh. அதுக்கப்புறம் கேமரான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக 48 MP தான், ஃப்ரண்ட் கேமரா 14 MP தான், ஏன்னா அந்தளவுக்கு கிடையாது. பட் 48 MP கொஞ்சம் அதிகம் தான், நல்லாவும் இருக்கும். இதோட ப்ராசஸர் மெயினாக இதுதான், ஏன்னா ரியல்மி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க மீடியாடெக் தான் கொடுத்துருப்பாங்க. அதுவும் அதாவது பார்த்தீங்கன்னா கேமிங் மொபைல் தான் மெயினாக சொல்லுவாங்க. பட் அதோட ப்ராசஸர்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா MediaTek G95. ஸோ இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற G95 ஒரு வேறு லெவல் ப்ராசஸர் தான் அவங்க விட்டுறாங்க. இது எதோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா Snapdragon 855 Plus. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு பெட்டரானதான், ஏன்னா அதுக்கும் இதுக்கும் ஒரு ஈக்குவலாக இருக்கும். MediaTek அதுக்கப்புறம் Snapdragon 888. ஸோ அந்த லெவலுக்கு இருக்கும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர் வேறு லெவல் தான் கொடுத்துருக்காங்க சொல்லலாம். ஒருவேளை இந்த அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 15000 ரூபாய்க்கு நீங்கள் கையில் காசு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது வாங்கலாம். இல்லாட்டி எனக்கு ஒரு சூப்பர் ஆண்ட்ராய்ட் டிஸ்பிளேயும் இல்லை இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட் டிஸ்பிளே அப்படின்னு வேணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் Realme 8 Pro, ஏன்னா அதுவும் இது ஒன்று தான். பட் அதோட ப்ராசஸ் இது ப்ராசஸ் ஒன்று தான், அதோட டிஸ்பிளேயும் அதாவது அமௌண்ட் வேரியேஷன் தான் கம்மி. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல். பட் நார்சோன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கேமிங்க்கு எக்ஸ்பெக்டாக இருக்கும், வேற லெவலில் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா போகோ. ஸோ போகோலே பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான மொபைல் இப்போ ரீசெண்டாக இருந்தது, அதாவது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அஃபோர்டபுள் மொபைல்னு சொல்லுவாங்க, அதை நீங்களே கெஸ் பண்ணிப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா போகோ X3. ஸோ போகோ X2 வேற லெவலில் இருந்தது. இப்போ போகோ X3 வந்து X3 Pro இருக்குது. பட் X3 பார்த்தீங்கன்னா ரொம்ப வேற லெவல். இதோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 14000 ரூபா to 15000 ரூபா. ஸோ அந்த இதில் ஏன்னா அதுக்கு ரேம் வேரியன்ட், இப்போ நான் சொன்ன மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கம்மியாக தான் இருக்கும், அதிகமாகவும் இருக்கும், ஏன்னா அதோட ரேம் வேரியன்ட் பொறுத்து. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா IPS LCD டிஸ்பிளே தான். இதோட ப்ராசஸர்னு பார்க்கும்போதுன்னா 732G. ஸோ 732G பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும், ஏன்னா அதாவது 720G. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி 720G விட இது பெட்டராக இருக்கும், நார்மலாக அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது, கரெக்டாக கேமிங்க்கு கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட பேட்டரி, ஸோ பேட்டரின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 6000. ஏன்னா நீங்கள் ஒரு 2 நாள் கண்டினியூஸாக 2 நாள் நீங்கள் யூஸ் பண்ணணும், இல்லாட்டி 1.5 நாள் அது கண்டினியூஸாக நீங்கள் விடாமல் நீங்கள் வந்து நார்மலாக விளையாண்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக 1.5 நாள் வரும். இது வந்து 6000 mAh கொண்ட ஒரு பேட்டரி தான், அதுவும் பெஸ்ட்டாக ஒரு 14000 ரூபா, நியர் 40000 குள்ளார உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட அதாவது கேமரான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 64 MP. ஸோ ஃப்ரண்ட்லான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 20 MP.
ஸோ சொன்னால் தான், அதாவது என்ன உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸர் இதுக்கு இந்த மணிக்கு வேணும்னா தாராளமாக வாங்கலாம். அதுவும் போகோ X3 பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் அஃபோர்டபுள் மொபைல்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னு தெரியல, ஆனால் பீஸ்ட்னு கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு வேற லெவலில் இருக்கும். ஏன்னா கேமிங்காக தான் அந்த போகோன்னு ஒரு மொபைலை கிரியேட் பண்ணுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற ரெண்டாவதான மொபைல். ஃபைனலாக எல்லாரும் கேட்குற மொதல் மொபைல், ஏன்னா நிறைய பேர் யூடியூப்பில் எதுவாக இருந்தாலும் சரி 15,000 ரூபா, அதாவது 15,000 ரூபாய் கீழே 14,000 ரூபான்னு சொல்லுவாங்க, 16,000 ரூபா, ஸோ 16,000க்கும் சொல்லுவாங்க. பட் அதான் சொல்லி ஆகணும், ஏன்னா இப்போதைக்கு எல்லா யூடியூபர் சொல்கிறதும் ஒரு விஷயம் தான். அதுவும் நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்ததுலேயே பார்த்தீங்கன்னா அதுவும் பெஸ்ட்டு தான். ஏன்னா என்னோட ரிலேட்டிவ் அதுதான் வாங்கியிருக்காங்க, நான் அன்பாக்சிங் பண்ணியிருப்பேன். பட் எனக்கு கொஞ்சம் அவங்க ஊரில் வேலை இருந்ததுனால என்னால் அன்பாக்சிங் பண்ண முடியல. ஸோ என்னன்னா அதாவது பார்த்தீங்கன்னா Redmi Note 10 Pro. ஸோ Redmi Note 10 பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தோம், ஆனால் இது Note 10 Pro. ஏன்னா இதோட டிஸ்பிளேயும் வேற லெவலில் இருக்கும், அதுக்கப்புறம் இதோட ப்ராசஸர், அதுக்கப்புறம் இதோட பேட்டரின்னு சொல்லும் போது இன்னும் வேற லெவலில் இருக்கும். பட் இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 16,000 ரூபா. ஏன்னா 15,000 ரூபான்னு சொல்லிவிட்டு 16,000 ரூபா சொல்கிறடா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஏன்னா இது வந்து ஒரு 1,000 ரூபா 500 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிங்கனாலே போதும் இது இருக்கும். இல்லாட்டி அமேசானில் நீங்கள் வந்து கிரெடிட் மூலமாக இது பண்ணிங்கன்னா 15,000 ரூபாய்க்கே அந்த மொபைல் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இது வந்து 15,000 ரூபாயிலே இல்லை 16,000 ரூபாயிலே இதுதான் முதல்ல ஃபஸ்ட் மொபைல். நீங்கள் வந்து 1,000 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டாலும் வேறு லெவலில் நீங்கள் வாங்கலாம். ஏன்னா இதோட கேமரான்னு பார்க்கும்போது சொல்லுறேன். ஸோ இதோட டிஸ்பிளேன்னு பார்க்கும்போதுனா சூப்பர் ஆம்லேட் டிஸ்பிளே, அதுவும் 120 Hz கொண்டது. ஸோ 120 Hz 15,000 ரூபாய்க்கு வேணும்னா கண்டிப்பாக இதை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இதோட கேமரான்னு பார்க்கும்போது இதுதான் 0.108 MP. ஏன்னா நீங்கள் நார்மலாக 48 64, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 ரூபா 13,000 ரூபாய் நீங்கள் வாங்குறீங்க. 108 MP ஜஸ்ட் ஒரு 16, அதாவது பார்த்தீங்கன்னா 1,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா 16,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து 108 MP எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இது நீங்கள் வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் கேமரான்னு பார்க்கும்போது 16 தான் பரவாயில்ல, பட் பேக் கேமரா 108 MP வேற லெவல் தான். அதுக்கப்புறம் இதோட பேட்டரின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 5020 mAh. அதுக்கப்புறம் இதோட ப்ராசஸர் ரொம்ப அதிகம் கிடையாது, பட் சொன்ன மாதிரி தான் 732G. இதோட ப்ரைஸ் ஏன் 16,000 நீங்கள் கேட்பீங்க, ஏன்னா இது வந்து சூப்பர் ஆம்லேட் டிஸ்பிளே, அது மட்டும் இல்லாமல் 120 Hz டிஸ்பிளே கொண்ட ஒரு டிஸ்பிளே தான் இது. இதோட ப்ராசஸும் சொல்லும் போது வேற லெவலில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கேமரான்னு 108 MP. ஸோ இதுக்கு வேலை என்ன வேணும், ஏன்னா 16,000 ரூபாய்க்கு இது வந்து ஒர்த்துன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஒருவேளை உங்கள் கையில் காசு 15,000 ரூபா இருந்துச்சுன்னா ஒரு ஒரு 10 நாள் இல்லை ஒரு வாரம் எப்படி இருந்தாலும் 1,000 ரூபா சேர்க்க முடியாது. ஸோ நீங்கள் 1,000 ரூபா சேர்த்துனீங்கன்னா 1,000 ரூபா கூட வேணாங்க. அமேசான்குள்ளே போனீங்கன்னா அதாவது Redmi Note 10 Pro அப்படின்னு போட்டிங்கன்னா போதும், அதை வந்து நீங்கள் கிரெடிட் மூலமாக இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,000 ரூபா இல்லை 2,000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அது மூலிமா வாங்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 16,000 ரூபாயிலே ஒரு பெஸ்ட்டு தான். ஸோ இப்போ வரைக்கும் சொன்னதாக பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சொல்லியிருப்பாங்க, ஏன்னா இது வந்து ஏன்டா இப்போ சொல்லிகிட்டே இருக்குன்னு கேட்பீங்க, ஏன்னா வந்து காப்பி அடிக்கலைங்க. மற்றபடி ஏன் தரப்புல இருந்தால் அதாவது நான் வந்து அவங்க சொன்னதெல்லாம் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு நான் கொஞ்சம் குரோமில் போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இதுவா 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 அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறேன். ஏன்னா இதுதான் அவங்க சொல்கிறதும் நான் சொல்கிறது எல்லாம் ஒன்று தான், யார் சொன்னாலும் ஒன்று தான். ஏன்னா இதுதான் இந்த மொபைல்ஸ் தான் பெஸ்ட்டானது. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் நான் ஆலில் போட்டுருக்கேன். நான் ஏதாவது சொல்லி தான் மன்னிச்சிருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இனிமேல் அதாவது பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் ஆலில் போட்டிங்கன்னா அடுத்த வர வீடியோ அதாவது பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்குள்ளார பெஸ்ட்டான மொபைல்ஸ் கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 நாள், அதாவது இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி 2 நாள் கழிச்சு வரலாம், இல்லாட்டி 1 நாள் கழிச்சு வரலாம். ஏன்னா நிறைய பேர் 30,000 ரூபாக்குள்ளார எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியுது, என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுவும் கண்டிப்பாக அப்டேட் ஆகும். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான், பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பத்து பேர் பட்டன் ஆலில் போட்டுருங்க. நம்ம சப்ஸ்கிரைப் அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 12, ஸோ 12 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆச்சுன்னா போதும் 500 செஞ்சுரு அடிச்சிடும். ஸோ நம்பிக்கை இருக்குது, நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதை விட வேறு எதுவுமே தேவையில்லைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரிவான்.